இந்த Xuv500 எட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஷாப்லேருந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். பிளாக்கோட பார்ட்டுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எப்பவுமே க்ளீனாக இருந்ததுனால தான் எட் கேஸ்கெட்டோட சீலண்ட்டை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லைன்னு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ஃபேஸை ஃபுல்லாக நான் எமரி போட்டு க்ளீன் பண்ணுறேன். அதேமாதிரி இதோட ஓஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இப்போ திருப்பி இந்த ஓஸ் கட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு வாட்டியும் எட் கேஸ்கெட்டோட ஒர்க் வரும். இந்த ஓஸ் பாருங்கள், அதனால் இந்த ஓசியை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எம்எரி போட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். ஓசை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Xuv500 ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இதோட ஃபோல்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீலண்டாக தான் இருக்கும். இப்போ நான் ஹெட் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோட ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அலுமினிய வெல்டிங் பண்ணியிருக்காங்க. அலுமினிய வெல்டிங் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ட்ரில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்போ கம்ப்ரஷன் சாம்பர் கிட்ட வாட்டர் ஹோல்ஸ் டச் ஆகுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்கெட் பாயிலான கம்ப்ளைண்ட் தான். இல்லை வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வர ஹீட் ரெசிஸ்டன்ஸோ நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 70 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 9 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Xuv500 இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின். இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஷனோட ஹெட்லேயே டேரெக்டாக உங்களுக்கு ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோல்டு ஸ்டார்ட் எதுவுமே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீட்டர் பிளக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹீட்டர் பிளக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கில் வர பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். லோ கம்ப்ரஷன் மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் சாம்பர் கூலிங்காக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் ஹீட் பண்ணணுன்றதுனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் பிளக் கொடுத்துருக்காங்க. நான் ஹீட்டர் பிளக் நான் செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ ஹீட்டர் பிளக் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹீட்டர் பிளக் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பட் ரோலர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் டைப் டேப்பட் ரோலர். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. வால்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இன்ஜினோட ஆயில் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸாக எப்போவுமே உங்களுக்கு டேப்பட் ரோலர் பிடிச்சினே இருக்கும். இப்போ நான் இந்த லிஃப்டர் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கண்ட்ரோல். இப்போ வர நியூ மாடல் இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோலாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் தான். ஏன்னா வால்வோட கிளியரன்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போ நான் இந்த லெஃப்டர் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Xuv500 இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்ஜெக்டரை நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இன்ஜெக்டரை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டோரியை நான் டைட் பண்ணுறேன். ஏன்னா இதோட சீட்டிங் கரெக்டாக இருக்கணுன்றதுனால தான். ஃப்ரெண்ட்ஸ், கேம் டோரை டைட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது கேமோட கியர் தான் நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா கேம் வந்து ஃப்ரீயாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் கியரை போட்டு நான் சுற்றி செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டுக்கும் அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் தான் இதில் டைமிங் இருக்கும். இதில் வந்து கேம் ஷாஃப்ட்டோட டைமிங் பாருங்கள். கேம் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் போடுற மாதிரி தான் வரும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு ஸ்லாட் இருக்கும், அது ஸ்பேனர் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் உங்களுக்கு போட்டு ரொட்டேஷன் பண்ணுறது தான். டைமிங்கை நீங்கள் வெஸ்ட்டாக இல்லை கேம் கியரை நீங்கள் லூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிடிச்சி கட்டுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஒரு மொத்தம் 3 ஸ்லாட் இருக்கும். அதில் மேலே உங்களுக்கு ஸ்கேல் வச்சு பார்க்குறது தான் இது கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் தான். அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள தெரியுது பாருங்க ஒரு ஸ்லாட்டு, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது லாக் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங் இந்த வச்ச பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கேம் கீரை நான் டைட் பண்ணுறேன். கேம் கீரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லூஸாக தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ரெண்டுத்தையும் டைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டைமிங் செட்டிங் வந்து கரெக்டாக வச்சுட்டேன். கிராங்க் ஷாஃப்ட்லயும் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமிங் செட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸ் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில்ஸ் பம்ப்பு நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரயிலில் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். காமன் ரயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மணிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காமன் ரயிலில் ஃபிட் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா இன்டாக் மணிஃபோல்டை ஃபிட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட வேக்கம் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஷாஃப்டோட இந்த ஸ்லாட் தான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும். இந்த இன்ஜினோட வேக்கம் பம்ப் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செப்பரேட்டரை நான் ஃபிட் பண்ணுறேன். பிஸ்டன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்ஸ் கேப் வழியாக கம்ப்ரஷன் அழுத்துற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீக் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பில் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகும். அங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அந்த ப்ரெஷரை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் செப்பரேட்டர். இந்த ஆயில் செப்பரேட்டரை என்ன பண்ணோன்னா ஒரு ஆயிலையும் உங்களுக்கு ஏரியும் செப்பரேட் செப்பரேட்டாக பிரிக்கும். ஏரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வழியாக உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்போம். அதுதான் இந்த செப்பரேட்டரோட வேலையே. இந்த செப்பரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணனா ஆயில் இது வழியாக உள்ளே இப்படி வரும். இந்த ஸ்மோக்கு ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக ஆயிலும் உங்களுக்கு இதுவும் ட்ரை கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகும். இது உங்களுக்கு அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பிளேட்டும் வரும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கேத்தலிக் கன்வென்ட் இருக்குது. இப்போ நான் இதை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு தான், அதனால் பேஸ்ட்டு தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டர்போ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன் அதேமாரி கொடுத்துட்டேன். இப்போ டர்போட ஓஸு எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பல்கட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட் கேஸ்கெட்டை நான் சேஞ்ச் பண்ணேன். இந்த எக்ஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்ப்ரஷன் சாம்பரில் ப்ரெஸ் பண்ணுற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆகிற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கூலெட்டில் மிஸ் ஆகுறது தான் உங்களுக்கு இன்ஜினோட கேஸ்கெட் போய் பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டியோட உங்களுக்கு பேசேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலெட்டோட பேசேஜ் எல்லாமே உங்களுக்கு ரஸ்ட் ஆகி போயிருந்தது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் சாம்பரில் டச் ஆயிருந்தது. அதனால தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் போயிட்டு உங்களுக்கு பாயில் ஆயிருந்தது. பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்யூவி 500 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டோட ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.